அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான மிக விசேஷமான ஒரு ஆன்மீக பதிவோ இன்று உங்களுக்காக. எல்லாரும் நலமா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க எல்லாரும் நலமா இருந்தா எனக்கு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கார்த்திகா நலம் நலமுடன் வாழ்கின்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்று உங்களுக்காக இந்த பதிவை நான் கார்த்திகா கொடுத்துட்டு இருக்கேன். விசேஷமான இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை சுக்கர ஓரைன்னு ஒரு விசேஷமான நேரம் வருங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா சுக்கர ஓரை அந்த ஒரு நாளில் மூணு நேரம் வரும்னு சொல்லுவாங்க. காலையில் மதியம் இரவு. காலையில் வெற்றுங்க மதியானம் வெற்றுங்க. இரவில் பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணிலிருந்து 9 மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர ஓரை நேரம்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கர ஓரை நேரத்தை அதாவது இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே இருக்கக்கூடிய இன்னல்களும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா வந்த வழி தெரியாமல் திரும்பி போகும்னு சொல்லுவாங்க. இந்த வாக்குக்கு ஏற்றார் போல பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விசேஷ வழிபாட்டு முறையை கையில் எடுத்து செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கான அற்புதமான ஒரு தீர்வு வளமான வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தெய்வங்கள் வந்து நம்ம இல்லம் தேடி வந்து நின்று பேசக்கூடிய ஒரு சக்தியை வந்து நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேட்க ரொம்ப 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 மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. இப்படியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருடைய அனுபவம் இருக்கும் பொழுது நிச்சயமா மனசுல வந்து அவ்வளவு ஆனந்தம் பொங்குதுன்னே சொல்லலாங்க. அப்படி நம் கண்முன்னே நின்று பேசக்கூடிய தெய்வத்துல மிக முக்கியமான தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வராகிய சொல்லலாம். இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருடைய வழிபாட்டிற்கும் மிக தேவையான ஒரு தெய்வம் அப்படின்னா லக்ஷ்மி தயாரா சொல்லுவோம் இல்லையா. நமக்கு பணம் தான் இன்னைக்கு மிக முக்கியமா இருக்கு, அதோட ஆரோக்கியம் பலமான வாழ்க்கைக்கு அடித்தளமா அமையும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு விஷயத்தையும் மேற்கொண்டு நிரந்தர பணவரவு இருந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்து எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடணும்னு சொல்லி வராகிய மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்து இன்று இரவு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர நேரமான 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கலசத்தை நிற கலசத்தை எடுத்து பூஜை அறையில வச்சுட்டு அப்படி இல்லைன்னா நல்ல 4 பேர் வந்து பார்க்கக்கூடிய வரவேற்பு அறையில் நீங்கள் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். இந்த கலசத்தை எப்படி தயார் பண்ணுறது, இந்த கலசம் தயாரிக்கும் பொழுது மனசில் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான மந்திரம் இருக்கிறது என்ன அப்படின்றத நான் பார்ப்போம். இந்த பதிவில் உங்களுக்காக நான் அழகாக தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பித்தளை செம்பு தட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து பித்தளை மட்டும்தான் எடுத்துக்கோங்க, இல்லைனா வெள்ளி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவர் சில்வர் பயன்படுத்தவே கூடாது. அதனால தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நிறக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீர் சேர்க்க போகிறோம். தண்ணீரில் பன்னீரும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அப்புறம் பூ கொண்டு அலங்காரம் பண்ணிட்டு இந்த நிற கலசத்தை நீங்கள் மனசார வந்து அழகாக தயார்படுத்தி அம்பாளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வீட்டில் காமாட்சி அம்பாளாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் வளம் தரக்கூடியவராகியாக இருக்கட்டும், இல்லை முருகர், இப்படி எந்த சுவாமி உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி இந்த நிறக்கலசத்தை வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி உள்ளங்கையை அதுக்கு மேலே வச்சு வலது உள்ளங்கையை மேலே வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்னல்களும் பிரச்சனைகளும் என்னை வந்து சேராமல் வந்த வழி தெரியாமல் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். இன்னைக்கு பசங்க பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு இல்லையா. 10th+2 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் 6th 7th அப்படின்னு பிள்ளைங்க எத்தனையோ எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதம் வந்து எழுத போகிறாங்க. இந்த பரீட்சையெல்லாம் ஏன் செய்கிறாங்க சொல்லுங்கள். அவங்க வந்து தெளிவு பெறணும், நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மதிப்பெண் வந்து நல்லபடியாக வரணும்னு சொல்லி பெற்றவர்கள் வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம்னா நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா. இந்த மாதிரி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தலை சிறந்து விளங்கணும் என் குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை நீங்கள் முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர ஓர பூஜை நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க நீர் நிரப்பிட்டு கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 5 பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான மஞ்சள், விரலி மஞ்சள் இருந்தால் எடுத்து இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஏலக்காய் 3-5 கிராம்பு, இதெல்லாம் மகாலட்சுமி வசியம் செய்யுன்றதுக்காக. தங்கத்தினால ஆன ஏதாவது ஒரு பொருள், சப்போஸ் தங்க பொருள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேறு ஏதாவது அதாவது உலோகம் இருக்கும் இல்லையா, நம்ம சில்வர் காயின்ஸ்லாம் வச்சுருப்போம், பித்தளை காயின்ஸ் வச்சுருப்போம், அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ரூபாய் நாணயம் அக்ஷதைக்கு மலர்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த கலசத்தை தயார்படுத்துருங்க. இதை நீங்கள் முதல்ல தண்ணி சுட்டு சேர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு நீராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த எல்லா விதமான பொருள்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வ ஆகர்ஷ சக்தி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டோமா, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கொண்டு வைக்கிறத காட்டிலுமே இந்த செம்புக்கு மேலே வலது உள்ளங்கையால் செம்பை மூடி ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, எல்லாம் தேடி வருக
மூன்று முறை இதை சொல்லிக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. இப்போ வராகி நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லுங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு கூடிய விரைவில் அதற்கான விளக்கமான பதிவு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மணி நேரமான சுக்கர உரையை தவறவிடாதீர்கள். இந்த கலசத்தோடு சேர்த்து பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா தீபத்தில் வந்து அந்த சுடரில் தான் வந்து நம்ம இறைவனை வந்து அழகாக வந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம், அவங்கள பார்க்க போகிறோம் இல்லையா, அவங்களுடைய அருளை பெற போகிறோம் இல்லையா. அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த மந்திரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை விட்டுடுங்க, சனிக்கிழமை விட்டுடுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தண்ணியை மாற்றிட்டு கொண்டு போய் நீங்கள் செடிகளில் ஊற்றிடுங்க. ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பர்ஸில் போட்டுக்கோங்க. மற்ற பொருள் எல்லாம் கைப்படாமல் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கூட தாராளமாக செய்து அருளை பெறலாம். வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வராகிய மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கர உரையை தவறவிடாதீர்கள். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க.